எத்தனை பேரும் இந்த நீங்கெல்லாம் மாணவர்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எத்தனை பேர் 10ஆம் வகுப்புல வந்திருக்கீங்க? 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க கைதுங்க. 12ஆம் வகுப்பு எல்லாம் ஆன்லைன்ல சட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இந்த முறை 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து செய்யணும், நடத்தக்கூடாது, கொரோனா காலத்தில் நடத்தக்கூடாதுன்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் தான். நானே நேரடியாக சென்று நம்முடைய அமைச்சரை சந்தித்து அதற்காக மனுவை கொடுத்துட்டு வந்தேன். நம்ம சொல்லும்போது அரசு என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம், 10ஆம் வகுப்பு தேர்வு பொதுத்தேர்வு நடந்தே சேருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்தனால அவர் நல்லா ரத்து பண்ணாங்க. அத்தனை பெருமையும் உங்களை எல்லாம் அந்த கொரோனாலேருந்து காப்பாற்றுறது நம்முடைய தலைவர் அவர்கள். ஆன்லைன் வகுப்புகள்லையும் முறைகேடு நடக்குது, சரியாக நடத்தப்பட்டுக்கிறாங்க. ஆன்லைனில் படிக்க முடியாது அப்படின்னு அந்த மன உணர்ச்சியில் எல்லாராலையும் வந்து வீட்டில் வந்து ஒரு டேபோ இல்லை லேப்டாப்போ வாங்கி வச்சுக்க முடியாது. அதனால தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பு நடக்கிற முறைகேடுகள்னால பல மாணவர்கள் வந்து மன உணர்ச்சி ஆளாகி சில தற்கொலைகள் செய்கிற அளவுக்கு கூட போயிட்டுருக்காங்க. மாணவர்களாகிய முறையெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, தைரியமாக இருங்கள், கண்டிப்பாக இந்த ஆன்லைன் முறைகேடுகள்லாம் சரி செய்யப்படும். அதே போல் நீட் தேர்வு, உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வு கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 13 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க, கண்டிப்பாக இந்த நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அதற்கு முதல் முயற்சியாக நம்முடைய தலைவர் அவர்கள் அதற்கான அத்தனை சட்ட போராட்டங்களை முடித்து சென்று கண்டிப்பாக அந்த நீட் தேர்விலிருந்து உங்களை எல்லாம் காப்பாற்றுவார். தைரியமாக படிங்க, கண்டிப்பாக இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு நம்முடைய ஒத்துழைப்பு கலைஞர் அவர்கள் தான் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, 12ஆம் வகுப்பு படிக்கிற அரசு மாணவர்கள், கிராமப்புறத்தில் வர மாணவர்கள் அத்தனை பேருக்கும் சம உரிமை, மருத்துவர் ஆகும் அப்படின்ற கனவுனா கண்டிப்பாக நீங்கள் நீட் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணாம் அப்படிங்கிறது கொண்டு வந்தது நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். இந்த அதிமுக ஆட்சியும் அதே போல் பாஜக ஆட்சியும் நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்கள்லாம் மருத்துவர் ஆகக்கூடாது. முன்னெல்லாம் சொல்லுவாங்க சமஸ்கிருதம் படித்தாதான் மருத்துவர் ஆகணும்னு. சமஸ்கிருதம் யாராவது தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா சமஸ்கிருதம்? சமஸ்கிருதம் படித்தாதான் மருத்துவர் ஆக முடியுங்கிறது கொண்டு வந்தது. இப்போ திருப்பி இந்த புதிய கல்விக் கொள்கை அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புலேருந்து பப்ளிக் எக்ஸாம் பொதுத்தேர்வு, 3ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்கள்லாம் படிக்கக்கூடாது, டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஜி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவிலே நம்ம தான் அதிகம், கிட்டத்தட்ட 49%. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையே வந்து இன்னொரு 20 வருஷத்தில் ஜிஆர் வந்து 50% ஆக்குவோம் நாங்கள் இந்தியாவில் அப்படின்றாங்க. இந்த 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஏற்கனவே 49%. அதனால இந்தியாவிலே முன்னோடியாக இருக்கிற மாநிலம் வந்து நம்முடைய தமிழகம். அதுக்கு காரணம் வந்து நம்முடைய கல்விக் கொள்கைகள், நம்முடைய திராவிட முன்னேற்ற ஆட்சி, அந்த ஆட்சியோடு செஞ்ச சாதனைகள். எனவே இதை மாணவர்களை உங்களெல்லாம் நான் வந்து கேட்டுக்கொள்வது, நல்லா படிங்க, உங்களுக்காக எப்போவுமே உறுதுணையாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்களும் எப்பொழுதும் ஏழை மாதத்தில் பொதுத்தேர்தல் வரப்பொழுது 2021 பொதுத்தேர்தல் சட்டசபை தேர்தல் வரப்பொழுது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த எல்லோரும் நம்புடன் அப்படிங்கிற திட்டத்தில் ஏற்கனவே தலைவர் அறிவித்தபடி இந்த 10 நாட்களில் மட்டுமே 4 லட்சம் பேர் இணைய வழியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினராக இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களாம் ஆக முடியாது, இன்னும் அந்த வயசு வரல. நான் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட சொல்லுங்க, இந்த தலைவர்கள் இலக்கு வந்துருக்காங்க, இன்னும் ஒரு மாதத்தில் 50 லட்சம் இலக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா அதே ஒன்றால் நீங்கள்லாம் மாணவ சமுதாயம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் நிற்கும், நாங்கள் விருப்பத்துக்கு துணையாக நிற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சகோதரர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.